கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம், அபிஷேகத்தின் நாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க் 14:8. ஒரு சோப்பு நிறுவன உரிமையாளர் ஒருவர் ஒரு புகைவண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். அவர் அருகே ஒரு துறவியும் அமர்ந்து பயணம் செய்தாராம். பேச்சு கொடுக்க விரும்பிய அவர், அந்த சோப்பு நிறுவன உரிமையாளர், துறவியரே, நான் சோப்பு நிறுவன உரிமையாளர், எனக்கு ஒரு சந்தேகம். உலகில் எத்தனை சமயங்கள் இருப்பதால் ஏதாவது பயன் இருக்கிறதா? மக்கள் இன்னும் கெட்டவர்களாகத்தானே வாழ்கின்றார்கள். கடவுள் ஏன் அவர்களை திருத்தவில்லை என்று கேட்டாராம். துறவியே பதில் எதுவும் சொல்லவில்லை. புகைவண்டி அடுத்த ஸ்டேஷனில் நின்றது. அழுக்கு ஆடைய அணிந்த சிறுவன் ஒருவன் பலகாரம் விற்று கொண்டு வந்தானாம். அவனை அவரிடம் காட்டிய துறவி, நீங்கள் சோப்பு தயாரிப்பதால் ஏதாவது நன்மை இருக்கிறதா? இன்னும் பலர் அழுக்கு ஆடைகளை தான அணிகின்றனர் என்று கேட்டாராம். இவனும், இவனை போன்று பலர் சோப்பை பயன்படுத்தவில்லை, அதனால்தான் அழுக்கு நிறைந்த ஆடைகளுடன் வருகின்றனர் என்று, சோப்பு தயாரிப்பதை நீங்கள் குறை சொன்னால் எப்படி? இவர்கள் சோப்பை வாங்கி உபயோகிக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னாராம். அதற்கு அந்த துறவி, அதே போலதான், மக்கள் நல்வழியில் செல்வதற்கு சமயங்கள் வழிகாட்டுகிறது, ஆனால் அவர்கள் அதை பின்பற்றாததினால் சமயங்களை குறை சொல்வது எப்படி என்று அவரிடம் பதில் கேட்டாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கு யூதாஸ் காரியத்தும் இந்த பெண்ணை குறை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். தைலத்தை 300 பணத்திற்கு விற்கலாமே, இதை வீணாக்குகிறாளே என்று குறை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் மீது உள்ள அன்பை மரியாள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் அவளை பார்த்து, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று கூறுகிறார். தனது இவள் விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியோடு கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவன் 1 வருடம் வேலை செய்தால் எவ்வளவு பணம் கிடைக்குமோ அவ்வளவையும் கொடுத்து விலையேற பெற்ற ஒரு தைலத்தை வாங்கி ஆண்டவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அவளை பாராட்டி, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று மன மகிழ்ச்சியோடு கூறுகிறார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது உண்மையான அன்பு இருக்குமானால் நாம் அவருக்கென்று நம்மால் இயன்ற அளவு சேவை செய்வோம். அவரை பற்றி நாம் நற்செய்தி கூறுவோம். நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தாமல், 1 தாளந்தை வாங்கினவன் தன்னால் இயன்றதை செய்யாமல் சோம்பேறியாக இருந்து கொண்டு எஜமானை குற்றப்படுத்துகிறான், இந்த யூதாஸை போல. அதே போல நாம் காணப்படாமல் நமது ஆண்டவர் கருணை நிறைந்தவர். நமது நிலைமையும் தகுதியும் அவர் அறிந்திருக்கிறார். அவரவர் நிலைமைக்கு ஏற்றபடி அவர் நம்மை நடத்துகிறார், எதிர்பார்க்கின்றார். ஆகவே நமக்கு கொடுத்த திறமைகளை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துவோம். இந்த பெண்ணை குறித்து, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கும்போது அவரது காருண்யம் இந்த வார்த்தையில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் 2 காசு போட்ட விதவையையும் பாராட்டி பேசுகிறார். நமக்கு இல்லாததின் படியல்ல, நமக்கு உள்ள கிருபைகளை, உள்ள வரங்களை நாம் நம்மால் இயன்றதை மனப்பூர்வமாக செய்யும்போது ஆண்டவருக்கு அது பிரியமானதாக காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பலம், சுகம், அறிவு, வரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்கென்று நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் அப்படியாக செய்யும்போது இந்த யூதாஸை போல பணத்தை குறித்து கணக்கு பார்க்காமல், நாம் குறை சொல்கிறவர்களாக இல்லாமல், நமக்கு உள்ள திறமைகளை, நமக்கு உள்ளதிலிருந்து நம்மால் முயன்ற அளவு இயன்றதை நாம் செய்யும்போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன்னால் இயன்றதை செய்தால் என்னுடைய மகிழ்ச்சிக்குள் பிரவேசி என்று நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைப்பார். நிச்சயம் நாம் அவரோடு நாம் வாழ முடியும். ஆகவே நாம் நம்மால் இயன்ற காரியங்களை முழு மனதோடு குறை சொல்லாதவர்களாக, மற்றவர்களையும் குறை சாட்டுகிறவர்களாக இல்லாதபடி நாம் செய்யும்போது நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மரியாதை போல நற்கிரியைகளை செய்வதற்கு எங்களை பயன்படுத்துங்க. இயேசப்பா ஆண்டவரே, ஏற்ற வேளையில் நாங்கள் உமக்கென்று ஏதாவது செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாருமப்பா. ஆண்டவரே, மற்றவர்கள் தங்களால் இயன்றதை செய்யும்போது அதை குறை கூறுகிறவராய், யூதாஸ் காரியத்தைப் போல
குறை சொல்கிறவராய் இல்லாதபடி நாங்களும் எங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தினோம். இந்த அபிஷேக தைலத்தை கொண்டு அவள் உமது பாதங்களையும் தலையும் ஆண்டவரே கழுவினது போல ஆண்டவரே எங்களையும் நீர் உமது அபிஷேகத்தினால் கழுவி சுத்திகரித்திருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.